நான் இதுவரைக்கும் சாப்பிடாத ஒரு ஐட்டம் என்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, பானி பூரி ஷவர்மா. ஏன் ஹைட்டக் இருக்குங்க இந்த கிரில் சிக்கன், சிக்கன் மயோ அந்த மிக்ஸு எல்லாம் கரெக்டாக இருக்கு. வணக்கம் மோஹோடாக்ஸ் மக்களே, இன்னைக்கு திருப்பூர் லக்ஷ்மி நகரில் ஒரு கடைக்கு சாப்பிட வந்திருக்கோங்க. சாப்பாடுனாலே ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் ஆகிடும் இல்லை, அதுவும் கடை பேரை பாருங்களேன், சிக்கன் ஒன்லி சிக்கன். இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆனால் மத்தியான டைமில் ஷவர்மா வேற போட்டுட்டு இருக்காங்க. வாங்க எல்லாத்தையும் ஒரு புடி பிடிக்கலாம். அடடடடா, ஷவர்மா பிரியர்களுக்கு ஏற்ற இடமாலாம் இருக்குது, மெனு கார்டு ஃபுல்லாக ஷவர்மாவாக வலியுதுங்க. ஆர்டர் வேறு வர மாதிரி இருக்குது, பார்ப்போம். வந்துருச்சு இந்த ஸ்ட்ரிப்ஸ் பார்க்கும்போதே ஆக்சுவலி நல்ல ஜூஸியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். அது மேலே அந்த ஒரு பொடியும் போட்டிருக்காங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். நல்ல ஜூஸியாக இருக்குது அந்த சிக்கன் அண்ட் அது மேலே போட்டிருக்க அந்த பொடி, அந்த ஜூசி சிக்கன் கூட அந்த அதோட ஃப்ளேவர் அந்த பொடியோட ஃப்ளேவரும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நார்மலாக மயோ வந்து சில டைம் ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும் இல்லைனா ரொம்ப இனிப்பாக இருக்கும். சில பேருக்கு அந்த ரொம்ப இனிப்பாக இருக்கிற மயோ பிடிக்காது, எனக்கும் ரொம்ப இனிப்பாக இருந்தால் பிடிக்காது. இது கரெக்டான ஒரு இனிப்பில் இருக்குது. இந்த சிக்கனை நம்மளால் தாராளமாக தனியாகவும் சாப்பிட முடியும், மயோ கூடயும் நல்லா டிப் பண்ணி சாப்பிட முடியும். அண்ட் அசால்ட்டாக ஒருத்தவங்க வந்து உட்காந்து இந்த முழு பிளேட்டை ஈஸியாக காலி பண்ணிடலாங்க. ஒரு பீஸ் எடுத்து வச்சோன்னா ஒரு ஃப்ளோவில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம கன் சிக்கனை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லோடட் ஃப்ரைஸை சாப்பிட்டு பார்ப்போம், ஏன்னா நான் இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டது இல்லை உண்மையாக சொல்லணும்னா. ஸோ இதில் வந்து ஷவர்மா மேலே அந்த மிக்ஸ் போட்டிருக்காங்க, இந்த கையில் வந்து ஃப்ரைஸ் இருக்குது, கொஞ்சம் அதையும் மயோவில் டிப் பண்ணி ஆஹா. நிஜமாக எந்த விதமான எக்ஸாஜுரேஷனுமே கிடையாதுங்க. இந்த ஷவர்மா வந்து நீங்கள் பிளேட் ஷவர்மாவில் கொஞ்சம் அந்த பொடி போட்டு சும்மா சாப்பிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் தனியாக இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டாலும் கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை உங்களெல்லாம் கடுப்பேற்றணுங்கிறதுக்காக இப்போ நான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இருக்கிறத கொஞ்சம் வச்சு, இது ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த பீஸையும் வச்சு இதை டேஸ்ட் பண்ண போகும். கண்டிப்பாக ஷவர்மா பிரியர்களுக்கெல்லாம் டவுட்டே இல்லாமல் இது ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி மெனு கார்டில் நிறைய பேஜஸ் வந்து ஷவர்மா ஷவர்மா ஷவர்மான் தான் ஃபுல்லானது. அண்ட் மத்தியானமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மத்தியானத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷவர்மா கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக. சிக்கன் மயோ அந்த மிக்ஸு எல்லாம் கரெக்டாக இருக்கு, தேவையில்லாத எந்த ஐட்டமும் அதிகமாகவே இல்லை, நல்லா அளவாக இருக்கா, கொதறி வச்சிட்ருக்கேன். பட் ஓகே, நல்லா இருந்தால் இப்படியெல்லாம் சாப்பிட்றது தப்பு கிடையாது, சாப்பிட்லாம். திரும்பியும் சொல்கிறேன், ஷவர்மா உங்களுக்கு பிடிக்குமா கண்டிப்பாக வாங்க, எல்லாமே இவ்வளோ இவ்வளோ சாப்பிட்டு போகலாம், டவுட்டே இல்லை. ஏன் ஹைட்டுக்கு இருக்குங்க இந்த கிரில் சிக்கன், ரெண்டு கை யூஸ் பண்ணால் கூட சில டைம் தப்பெல்லாம் கிடையாது. அதனால் இப்படி பிடிச்சி ஸ்மூத்து ஸ்மூத்து பாருங்களேன், நல்ல ஜூஸியாக டெண்டராக இருக்குது. ஒரு கடி கடிச்சிங்கன்னா ரெண்டு பீஸாக தானாக போகும். அவங்க அதில் யூஸ் பண்ணுற அந்த சாட் பவுடர், அது நல்லா அந்த சாட் மசாலாவான்னு தெரில, பட் அந்த ஒரு பவுடர் யூஸ் பண்ணுறாங்க, நல்ல ஸ்பைஸியாக. அண்ட் ஆல்ரெடி அந்த சிக்கனும் நல்லா டெண்டராக ஜூஸியாக இருக்கிறது சூப்பர் காம்போ அது க்ரியேட் பண்ணுது, வெரி நைஸ். நான் இதுவரைக்கும் சாப்பிடாத ஒரு ஐட்டம் என்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, பானி பூரி ஷவர்மா. அஞ்சு பூரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து அப்படியே ஷவர்மாவை லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
பாருங்க மக்களே, பானி பூரி ஷவர்மா இதை எடுத்து போ, வாயில போடலாம். ஷவர்மாவோட ஃப்ளேவர், அந்த சாஸ், மயனீஸோட ஃப்ளேவர், அதை சுற்றி அந்த பூரி மொறு மொறு மொறுன்னு கடிக்கும்போது கிறிஸ்பியாக இருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டு கண்டிப்பாக இது ஒரு ரெண்டு பீஸாவது அசால்ட்டாக சாப்பிட முடியும். சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ஃபீல் பண்ணேன். அண்ட் அந்த எக்ஸைட்மெண்ட் சாப்பிடும்போது அந்த சாப்பிட்ட சாப்பாடுக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் மேக் பண்ணுது. இப்போ நம்ம இந்த ஓஷன் ப்ரீஸ் கூலர்ஸையும் ட்ரை பண்ணிடுவோம். அளவான இனிப்பு, அளவான சோடா, அப்படியே இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டேஸ்ட். சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு காம்போ. ஆக்சுவலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படி ஷவர்மா மட்டும் சாப்பிட்டுட்டு போகிறது அதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏதாவது ஒரு சிக்கன் வெரைட்டி, ஒரு ஷவர்மா, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அது கூட வந்து ஒரு கூலர்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபுல்லி பேக்ட் லஞ்ச் ஆர் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு போகலாம். பட் கண்டிப்பாக திருப்தியாக இருக்குது, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. சிக்கன் ஓன்லி சிக்கனோட கான்செப்டை முதல்ல பாருங்க மக்களே. இதுதான் நம்மள மாதிரி ஆளுங்களெல்லாம் அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடியதா இருக்கு. இஃப் யூ வாண்ட் வெஜ்ஜீஸ், திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ. வெஜிடேரியன்ஸ் ரியலி சாரி, இது உங்களுக்கான இடம் கிடையாது. பானிபூரி இருக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு, ஆனால் அது கூட வந்து சிக்கனும் வந்து மிக்ஸ் ஆகி தான் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப அருமையான கான்செப்ட். அப்படிப்பட்ட கான்செப்டை கொண்டு வந்த ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் கூட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். கலாம் ப்ரோ ப்ளீஸ் வாங்க. வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ப்ரோ நான் உங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எஸ்பெஷலி ஷவர்மா. அதில் நிறைய வெரைட்டிஸ், சிக்கன் பார்பிக்யூ வெரைட்டிஸ் எல்லாமே வந்து வேற லெவலில் இருந்தது. நல்லா அந்த ஸ்பைசி டேஸ்ட் அண்ட் சூப்பராக இருந்தது ப்ரோ, எல்லாமே கூலர்ஸ் உட்பட. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சிது, நீங்கள் இதை பற்றி சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட இதுக்காகவே தனியாக ஒரு 1 இயர் ரிசர்ச் பண்ணோம். ஓகே, 1 இயர் ரிசர்ச் பண்ணீங்க. ஓகே. ஸோ வந்து எப்படின்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 40% சிக்கன் தான் இருக்கும், 60% அரௌண்ட் வெஜ்ஜீஸ் தான் இருக்கும் எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா. நம்ம கான்செப்ட் எப்படின்னா கஸ்டமருக்கு கொடுக்கறது வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், கொடுக்குற காசுக்கு கரெக்டாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ வந்து நம்ம எல்லாமே பியூர் சிக்கன் தான். ஸோ 100% சிக்கன் நம்மளுக்கு. ஸோ எல்லாமே கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், நம்ம கொடுக்குற ப்ரைஸிங்க்கும் அது ஒர்த்தாக இருக்கும். சூப்பர் ப்ரோ. அண்ட் எஸ்பெஷலி இந்த ஷவர்மா கான்செப்ட் வந்து எதனால கொண்டு வந்தீங்க ப்ரோ? அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே தான் நார்மலாகவே ஷவர்மா கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஷவர்மாங்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அதை வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் கொடுக்குறீங்க, பானிபூரி ஷவர்மா உட்பட. ஸோ அது எப்படி நீங்கள் வந்து? இல்லை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியாவே வந்து ஆஃப்டர்நூனுக்கு ஈவினிங்கன்னு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்க தான் இருக்கு. ஆனால் நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கன் இருக்குது. ஸோ வந்து ஸ்ட்ரிப்ஸ் போன்லெஸ் இருக்குங்க, லாலிபாப் இருக்குது, சோட சேர்ந்த மாதிரி வரும். ஸோ நம்ம அதுவும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஷவர்மாஸும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பேசிக் ஃபுட் மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலாக டேக்அவே மாதிரி பண்ணிக்கிறாங்க. சில பேர் இந்த லஞ்சை கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு அது ஆஃப்டர்நூன்லேருந்து சேல்ஸ் இருக்குது. சூப்பர். ஸோ இப்போ நம்ம இந்த திருப்பூரில் லக்ஷ்மி நகர் அவுட்லெட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேறு எங்கேயாவதும் கூட பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்குங்க, ஈரோடு இருக்குது, சென்னை, பெங்களூர், அரௌண்ட் 12 ஷாப்ஸ் இப்போ ரன்னிங். சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர் ப்ரோ. இவ்வளோ அவுட்லெட் சொன்னீங்க, அடுத்து வேறு எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு? இல்லை நம்மளது பார்த்தீங்கன்னா இப்போது ரன்னிங் நிறைய கிட்டத்தட்ட 4-5 ஷாப்ஸ் இனி ஓப்பனிங்கில் இருக்குங்க. அவினாஷி வரப்போகுது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா, அப்புறம் இப்போ சென்னையில் இனி 2 ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் ஆக போகுதுங்க, கோயம்புத்தூரில் 2 ஆகுது. ஸோ வந்து நம்மளது இனி ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு, அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குங்களா? வெரி கிரேட் ப்ரோ. ஸோ நீங்கள் இப்போ இப்படி ஒரு கான்செப்ட் வச்சுருக்கீங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கீங்க. இது கூட நீங்கள் வேறு ஏதாவது வந்து வரப்போகிற நாட்களில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஏதாவது இருக்கீங்களா? இல்லை நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ் வேணால் ஆட் பண்ணுவோம். என்னன்னா நாங்கள் கான்செப்ட் எங்களுக்கு தான் கரெக்ட் கரெக்ட் ஆகும், கஸ்டமருக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ப்ளஸ் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 100% சிக்கன் ஒர்க்கை தான் கொடுக்கும். அது மட்டும் தான் நம்ம கான்செப்ட். சூப்பர் ப்ரோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரை பண்ண எல்லாமே வந்து அப்படியே ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருந்தது. நம்மளது எல்லாமே நம்மளது ஒரே ஒரு மோட்டிவ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் சிக்கனுங்க, டெய்லி பேஸ்ட் சிக்கன் மட்டும்தான். அதனால தான் நம்ம இவ்வளோ ஜூஸியாக கொடுக்க முடியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் இது ப்ரிஃபர் சொல்ல, ஆனால் என்னென்னா மேக்ஸிமம் கடை சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி சிக்கனாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ரப்பரி ஃபீலிங் வரும். நம்மளது வந்து இப்போ டெய்லி ஃப்ரெஷ் சிக்கன்றதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூசி டெண்டராக இருக்கும். ஸோ வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். சூப்பர் ப்ரோ. ஸோ இவ்வளோ அவுட்லெட்ஸ் இவ்வளோ சீக்கிரமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு.
ஸோ உங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன ப்ரோ? நம்மளது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து மசாலாஸ்லேருந்து இப்போ இதுலேருந்து எல்லாமே ட்ரேடிங்லேருந்து எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். ஓகே. நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிரேட். ஃப்ரான்ச்சைஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஈஸி பேசிக் நாலேஜ், ஃபுட் இண்டஸ்ட்ரி பற்றி பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்க நம்ம கடையில் வந்து ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நம்ம இதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சரி எல்லாமே மசாலாஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ நீங்கள் இங்கே சாப்பிட்டாலும் சரி, கோயம்புத்தூரில் சாப்பிட்டாலும் சரி, சென்னையில் சாப்பிட்டாலும் சரி, சேம் டேஸ்ட் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ்லேருந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஸோ வந்து உங்களுக்கு அதனால் ஈஸியாக யாராக இருந்தாலும் ஸ்டார்ட் அப்பு ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இதில் ஈஸியாக எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொன்னனால கேட்குறேன் ப்ரோ. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி சிலருக்கு ஐடியாவே இருக்காது, ஆனால் ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் எல்லாமும் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது மேபி அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணலாம். ஸோ அப்படி இருக்கவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணும். காண்டாக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் உள்ள சிக்கன் சொல்லி திருப்பூர் சர்ச் பண்ணிங்கனாலே வந்து நம்ம இது வருங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃப்ரான்ச்சைஸ்லேயும் நம்ம நம்பர் இருக்கும். நீங்கள் யார் காண்டாக்ட் பண்ணி கேட்டாலும் அவங்க நம்பர் நம்ம காண்டாக்ட் நம்பர் தருவாங்க. ஓகே, சூப்பர். ஸோ சிக்கன் ஓன்லி சிக்கன்ங்கிறது நம்ம ஜஸ்ட் சர்ச் பண்ணாலே காண்டாக்ட் நம்பர் இருக்கும், உங்களை அப்புறமா ரீச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். கிரேட் ப்ரோ, கிரேட். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களுக்கும் உங்களோட டீம், நீங்கள் டீமாக சேர்ந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் இவ்வளோ சூப்பரான டெலிஷியஸ் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஓஹோ டாக் சார்பாக நீங்கள் ஓஹோன்னு வரணும்னு வாழ்த்துறோம். Thank you.